தீபாவளிக்கு வரப்போகுது. அதில் நான் வந்து மெயின் லீடாக நடிக்கிறேன், படையப்பா ஊஞ்சல். பாருங்கள் என்னோடய அசால் உசோல், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபெல்டாலேருந்து வந்த ஒரு பையன். இப்போ எங்கள் வீட்டு நாங்கள் எங்களோட தோட்டத்தில் கூட கிளப் சாவிட்டோம். ஸோ கிளப் சாவிட்டு இது பண்ணுறவங்க இருப்பாங்க, மாடு ஆடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஒரு என்வாயன்மெண்ட், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் அம்பியன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செட் ரிஹர்சல்ஸ் போகணும். ஸோ செட் ரிஹர்சல்ஸ் போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, லிட்ரலி அந்த சீன் என்னென்ன சீனு, என்னென்ன டைலாக் பேச போகிறோம், எங்கே நிற்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபுல்லாகவே என் இமேஜினேஷனில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றிட்டேன். தென்னை மரம் ஏறணும், அப்புறம் வந்து ஃபுல் செவன் ஃபீட்லேயும் ஃபுல்லும் குதிச்சு நீச்சல் அடிக்கணும், ஓடி போகணும், செவரி ஏறி குதிக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு எல்லாம் மூவ் பண்ணும்போது ஓகே எங்கெங்கே டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் முதல்ல கட்டி போகிறது, இதே தனி ஒரு ப்ராசஸ். ஆளுங்களை உள்ளுக்கு கூப்பிட்டு வர்றது ஒரு ப்ராசஸ், ஆளுங்களை ஷூட் பண்ண வைக்கிறது ஒரு ப்ராசஸ், ஆளை வெளியே கூப்பிட்டு போகிறது சேஃபாக ஒரு ப்ராசஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது ரேணுகா தான். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நம்ம வந்து ரிஹர்சல் போயிடுவோம், ரீசெட் ரிஹர்சல் போகும்போது நம்ம அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவோம், ட்ரெயினர்ஸ் அங்கே இருப்பாங்க, ட்ரெயினர்ஸ் சொல்கிறது தான் அது கேட்கும். ஸோ நீங்கள் ட்ரெயினர் சொல்கிறது மட்டும் கேளுங்க, அந்த நாய் கேட்குதுல அதே மாதிரி நீங்களும் கேளுங்க நான் நாயே அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லி கூட்டு போயிட்டாங்க தைரிய காமிச்சு. ஸோ அங்கே போனோடனே செட்ரியஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் சின்ன அந்த டாக்ஸாக ஊற்று விட்டாங்க. எனக்கு என்னோட இன்ட்ரொடக்ஷன் அந்த டாக் கூட மொத்த இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, அது பக்கத்தில் வந்துட்டு பாசமாக வாலில் ஒரு வால் ஆட்டிக்கிட்டே போவோம்ல, அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போனுச்சு. கம்பியில் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதோட வாலில் அடித்தது. அப்பே நான் இதை வந்து முடிப்பட்டேன், என்ன நடந்தாலும் இதுகிட்ட மட்டும் கடி வாங்கியிருக்கூடாது, கரெக்டாக ட்ரெயினர் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்துக்கிட்டோம். நல்லா ஆக்டர்ஸும் தெளிவாக இருந்துக்கிட்டோம், விளாடவே கூடாதுன்னா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருவேன். ஸோ அப்புறம் மறுபடியும் நிறைய செட் ரிஹர்சல் போக எல்லாம் வந்து நாயோட நாயா அப்படியே ஃபேமிலியா ஆகிட்டோம். பக்கத்தில் அது நின்று உராசிட்டு போனாலே பயமாக இருக்கும். இப்போ அது ஓடும் போது ஒன்றதான் துரத்த போது என்னையே பண்ணுறது. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு பால் இருக்கும், அதுதான் அதை வச்சு தான் அந்த டாக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த பால் மேலே தான் இருக்கும். ஸோ அந்த அந்த ஆக்ஷன் அந்த சீக்வன்ஸ் போகும்போது ட்ரெயினர் சொல்லிடுவாங்க, யாரும் நவரக்கூடாது, யாரும் நவராதிங்க, அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து உங்கள் மேலே திரும்பும் அப்படின்னு. ஸோ இங்கே நவருது யாரு? நானே. அப்பா அதை என்ன எப்படி ஏம் பண்ணும், ஓடி வந்து அந்த பந்து பாஞ்சி பிடிக்கிறது தான் அதோட எய்ம், அதுதான் அந்த ட்ரெயின் பண்ணுற ஒரு விஷயம். ஆண்டம்மா என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரியா அப்படிதான் நான் போனேன். வரும்போதெல்லாம் மனசில் தைரியமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக கிட்ட வரும்போது பந்து வீசுறது சுத்துறது. ஏன்னா அவன் சொல்லிட்டேன் ட்ரெயினர், ஆனால் ட்ரெயினை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண சொல்லிட்டேன், அது பக்கத்தில் வந்துருச்சுன்னா திரும்பிடு அந்த பந்து அது காமிக்காத, ஸோ அது நின்றுடும் அப்படின்னு, பந்து தெரிகிற வரைக்கும் தான் அதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு. படையப்பா ஊஞ்சல்னு டைட்டில் வச்சிட்டோம். அப்போ படையப்பா ஊஞ்சல் இருக்கணும் இல்லையா? ஸோ படையப்பா ஊஞ்சல் இருக்கிறனால அந்த ஊஞ்சலுக்கு நாலு சங்கிலி இருக்கும் இல்லையா, அந்த நாலு சங்கிலியும் சம வெயிட்டு சாலிட் இரும்பு. ஸோ அந்த இரும்பு சங்கிலி நம்ம மேலே விழுவும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா விக்கி தீரும், இதுக்கு நடுவில் மெல்லிசான கோடு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தாண்டாமல் பார்த்துக்கணும். அது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஆர்டினரி இஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இப்போ நான் வந்து ஒரு காமெடி பண்ணி பழகின ஒரு ஆள். ஸோ காமெடினாலே எனக்கு வந்து சரளமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்களா பேசிக்கலி, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் உனக்கு இந்த ஹியூமர் இருக்கிறனால உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி லாங்குவேஜ் இன்டர்னேஷன் எல்லாம் வந்துடுது ரியாக்ஷன்லாம் அப்படின்னு. ஸோ திரு கேரக்டர் வந்து அப்படி இல்லை, திரு கேரக்டர் டோட்லி ஆப்போசிட். தேங்க்ஸ் டு டைரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது இது இவ்வளோ தான், இது இவ்வளோ தான், இவ்வளோ தான் நீ பண்ணணும், இவ்வளோ தான் நீ பேசணும், இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் தீபாவளிக்கு படையப்பா ஊஞ்சல் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உங்கள் ஃபேமிலியை உங்கள் வீட்டில் பார்க்க வரப்போகிறோம். மறக்காமல் அஸ்ட்ரோ வின்மீனில் படையப்பா ஊஞ்சல் பார்க்க மறந்துடாதீங்க. ஹேப்பி தீபாவளி.